முடியல போடவும் முடியல ஏன் தெரியுமா நான் மில்லட் சேல்ஸ் பண்றேன் அதனால போன வாரம் என்னால எதுவும் பண்ண முடியல ஆனா இந்த வாரம் மில்லட்ஸ்லாம் பண்ணி உளுந்து பண்ணியிருக்கேன் அது நான் எப்படி இண்டிவிஜுவலா தனியா ஓனா பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்போதான் நீங்க இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் எப்படி உங்களுக்கு இண்டிவிஜுவலா பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்ல போறேன் வாங்க இப்போ போலாம் இப்போ வந்து எங்க வீட்டு எங்க அண்ணன் வந்து எனக்கு பிரேவில் லேபிள் வாங்கி கொடுத்தாங்க அந்த பிரேவில் லேபிள்ல வந்து நம்ம பிரேவில் டைப் பண்ணோம் டைப் பண்ணினா இந்த பேப்பர் வெளியே வரும் அந்த பேப்பர்ல நம்ம என்ன டாட்ஸ் குத்துறோமோ அந்த டாட்ஸ் வரும் வெளியே அது மூலமா நாட்ஸ் மூலமா நான் வந்து எல்லாத்துக்கும் ஒட்டி வச்சிருக்கேன் லேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கம்பு மாவு அடுத்து திணை அடுத்து ராகி வரகு இது கிரீன் சார் பிளாக் பிளாக் வுட் டால் பருப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து ஆர்கானிக் நாது சர்க்கரை இது வந்து முந்திரி இது வந்து கடவை இத இந்த கப்பு மெஷர்மெண்ட் கப்பை எல்லா வீடியோவையுமே பார்த்துருப்பீங்க அதனால இந்த மெஷர்மெண்ட்ல நான் எப்பயும் எல்லா பொடியும் போடுவேன் எல்லா பொடி எல்லாமே போடுவோம் அதனால இது வந்து யூஎஸ்ஏ போகும்போது நாங்கள் கடவை எல்லாமே இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இது வந்து ஆர்மியா பேக்ல கூட வச்சு எடுத்துட்டு போறோம் ஸோ இது பார்த்தாலே எனக்கு வந்து யூஎஸ்ஏ தான் ஞாபகம் வரும் இப்பயும் ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லா உண்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோஸ்ல சிலருக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்க மாட்டேன் அது நான் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ வந்து நான் எப்படி இந்த உண்டை எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்றேன் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து திணை உண்டை இது வந்து பிளாக் ஃபுட் டால் இது வந்து கிரீன் கிராம் இது வந்து வாகி இது வந்து கம்பு இது வந்து மிக்ஸ்டு ஒருவர் மில்லட்ஸ்க்கும் ஒருவர் பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ நம்ம முதல்ல திணையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம் இதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு கால்சியம் புரோட்டீன் அது அதிகமாக இருக்கு அப்புறம் இதுல வந்து விட்டமின் B6 இருக்கு இது வந்து பிளாக் குட் தான் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா இதுல விட்டமின் B இருக்கு அயன் கால்சியம் ரெண்டுமே இதுல இருக்கு இது வந்து ஜாயிண்ட் பெயின் முத்தி பெயின் எல்லாத்துக்குமே வந்து நல்லா ரெமெடி கொடுக்கும் இது வந்து கம்பு மில்லட் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா இது வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் டைஜஷனுக்கும் நல்லா இது கொடுக்கும் அடுத்து ஹார்ட் பேஷண்ட்ஸும் இதை நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட்டும் நல்லா இருக்கும் இது வந்து மிக்ஸ்டு மில்லட் இது வந்து எல்லா விதமான மில்லட்ஸும் இது அடங்கி இருக்கனாவே இந்த ஒரு உருண்டையை சாப்பிட்டவே எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருங்க அதனால இந்த மிக்ஸ்டு மில்லட்டை நீங்கள் சாப்பிடலாம் இந்த மிக்ஸ்டு மில்லட்ல என்னென்னலாம் அடங்கி இருக்கு அப்படின்னா ராகி கம்பு திணை வரகு பொத்துக்கடலைப்பொடி வந்து ராகி மில்லட் இது வந்து நம்ம கொழுப்பு சத்து கம்மி பண்ணும் இதில் வந்து விட்டமின் சி அண்ட் இ இருக்கு இது வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது வந்து கிரீன் கிராம் அட்டு இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணும் ரெடியூஸ் பண்ணும் இந்த உருண்டையை நல்லா சாப்பிட்டுக்கோங்க இப்போ நாங்கள் எல்லா மில்லட்ஸும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிட்டோம் நான் இப்போ வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மில்லத்தோட காஸ்ட் வந்து 10 ரூபீஸ் உங்களுக்கு காண்டாக்ட் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பெரியவங்க வந்து சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் பெனிஃபிட்ஸ்க்கு பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் அதே போல பாட்டி வயசானவங்களுக்குலாம் வந்து பல்லு கறிக்க முடியாது அப்போ அவங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மோட்டிவேட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் 9848 4173273 Thank you.